السلام عليكم ورحمة الله وبركاته. سعودي تمل ولي مولا ماغا பல பயனுள்ள செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இந்த வீடியோவில் வந்து ஒரு அப்ஷர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா அந்த அப்ஷர் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக ஆக்டிவ் செய்யணும். அதுக்கு பிறகு தான் அது வந்து ஒர்க் ஆகும். அந்த அப்ஷர் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புதிதாக ஒரு அப்ஷர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்க அப்ஷருடைய லாகின் பேஜில் போய் யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கோட் நம்பர் இதை கொடுத்து நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகாது. இப்படி ஒரு பேஜ் வரும், அதில் இதை வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து காட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அப்ஷர் அக்கௌண்ட்டை மெஷின், அதுக்குன்னு சொல்லி ஜவாசாத் வந்து ஒரு மெஷின் வச்சுருக்கிறாங்க. அந்த மெஷினில் எப்படி நாம் ஆக்டிவேட் செய்கிறது அப்படிங்கிறத நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த மெஷினை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா ஜவாசாத் ஆஃபீஸ்லேயும் வச்சுருப்பாங்க. அதே போன்று பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய மால்கள், பஸ் ஸ்டாண்டு இது போன்ற இடங்கள்லையும் இதை வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மெஷினில் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இங்கிலீஷ் அரபி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து இங்கிலீஷை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா மூணு இது கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆக்டிவேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய எக்காமா நம்பர், ஐடி நம்பர் கேட்கும். அந்த ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த உடனே அது உங்களுடைய கைரேகையை கேட்கும். கைரேகை முதலாவதாக வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதை வந்து வைக்க சொல்லும். அந்த மிஷின்லேயே கீழே பார்த்தீங்கன்னா கைரேகை வைப்பதற்கான ஒரு பகுதி இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய விரலை வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ரேகை வந்து அந்த டிஸ்பிளேயில் தெரியும். தெரிஞ்ச உடனே நீங்கள் கையை எடுத்துருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி விரல் ரேகையை வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன செய்ய உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி விரலை கைரேகையை வைக்கக்கூடிய பகுதியில் வைங்க. வச்ச உடனே உங்களுடைய ரேகை வந்து அந்த டிஸ்பிளேயில் வரும். வந்த உடனே உங்களுடைய கையை எடுத்துருங்க. இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்த உடனே உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு, செல்ஃபோன் நம்பருக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு வரும். அந்த கோடை வந்து நீங்கள் அதில் வந்து அந்த மெஷினில் வந்து கொடுக்கணும். அதுக்கான பேஜ் வந்து அதில் வந்து வரும். அதில் அந்த கோடை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அப்ஷர் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், லாகின் பேஜில் போய் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ஷர் பேஜ் ஓப்பன் ஆகிரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மெஷின் வந்து எங்கேயெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்ஷர்லேயே தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ஷருடைய ஃபஸ்ட் பேஜுக்கு போங்க. போய் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து ரெகுலேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் மிஷின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பேஜ் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஆக்டிவேஷன் செய்யக்கூடிய மிஷின் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் ஃபஸ்ட்டு இருக்கும். அதில் நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆளுன்னு இருக்கும். அதுக்கு பிறகு சில குறிப்பிட்ட ரீஜியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரியாது, மக்கா, மதீனா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து வரும். இப்போ ரியாதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரியாதில் எத்தனை இடங்களில் இந்த மெஷின் இருக்குது, எத்தனை மெஷின் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அதில் காட்டும்.
இதில் பாருங்கள், ரியாதில் பார்த்தீங்கன்னா ரியாது ஜவாசாத் ஆஃபீஸில் மூணு மிஷின் இருக்கிறதா இதில் காட்டுது. அதே போல் வந்து பஸ் ஸ்டேஷனில், அதே போல் வந்து உசை மாலில், அதே போன்று வேறு எங்கெல்லாம் இந்த இடங்கள் இருக்கிறோ இதில் வந்து பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடங்களில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதே போல் தான் நீங்கள் மக்காவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்காவில் எந்தெந்த இடங்கள்லாம் இந்த மிஷின் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இதன் மூலமாக நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த மிஷினில் உங்களுடைய அப்ஷர் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் செஞ்சு கொள்ளலாம். இந்த நடைமுறையை பின்பற்றி நீங்கள் வந்து உங்களுடைய அப்ஷர் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இதே போன்று மற்றொரு தகவலோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.